தளபதி 67 இந்த படத்துக்கான பூஜையை டிசம்பர் 5ஆம் தேதி ஏவிஎம் ஸ்டுடியோல வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த பூஜை நடந்ததுக்கான ஒரு அபிஷியல் டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து முடிவு எடுத்து இதுக்கான ஷூட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் ரெடியா வச்சிருக்காங்க நம்ம தளபதி 67 படத்தோட ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து. இந்த அப்டேட்ல எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்னு கேட்டா நம்ம தளபதி அவர்களுக்கு இப்போதைக்கு வம்சி அவர்கள் டைரக்ஷன்ல வாரிசுங்கிற படம் 2023 பொங்கலப்ப ரிலீஸ் ஆக இருக்குங்க. அந்த படத்தோடவே நம்ம தல அஜித் அவர்களோட துணிவு படம் கிளாஸ் ஆக இருக்கு. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தளபதியோட 67 படத்துக்கான அபிஷியல் அப்டேட் வரும் சொல்லி நம்ம லோகேஷ் பேட்டிலேயே சொல்லிட்டாருங்க. அதான் என்ன சொல்றாருனா அந்த அப்டேட் வந்தா இந்த படத்துக்கான ஹைப் குறஞ்சிரும் சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் ஒரு ஸ்டாண்டர்ட் அலோன் பிலிமா இருக்குமா இல்ல எல்சியூக்குள்ள வருமாங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கு. கன்ஃபார்ம் இது வந்து எல்சியூக்குள்ளங்க, அதாவது லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள தான் வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நேத்து ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருனா தளபதி 67 படத்துல தளபதி, சூர்யா, கார்த்தி, விஜய் சேதுபதி, பகத் பாசில், சஞ்சய் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சினிமா பட்டாளமே இந்த படத்துல இருக்குன்னு சொல்லி அவர் அபிஷியலாவே அப்டேட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரோலெக்ஸ் அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அலோன் பிலிம் தனியா வருதுங்கிறதையும் ஒரு அபிஷியல் அப்டேட் நேத்து கிடைச்சிருச்சு. வீடியோ பாக்குற நீங்க லோகேஷோட அப்கமிங் மூவிஸ்ல எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.